இந்த படத்துக்கு என்ன காரணம், எதை பேஸ் பண்ணியிருக்கீங்க? இல்லை, இந்த படம் வந்து மணல் கொள்ளையை பேஸ் பண்ணி தான் படம் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜில் ஏரி மணல் திறனா என்ன நடக்கும் அப்படின்றத வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி அந்த ஏரி மணலுக்காக என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா அதிகமாக தண்ணி பிரச்சனை தான் வரும். அது எதனால் வந்து வருது அப்படின்றா இதில் தான் வரும். அதை நான் ஆழ்த்தனமாக ஆணித்தனமாக மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த படம் பண்ணியிருக்கேன். வில்லன் பற்றி சொல்லு. வில்லன் பற்றி சொல்லணும்னா வில்லன் வந்து ஒரு பயங்கர ஏழ்மை இது கொண்டவர். அவர் பார்க்கத்தான் வில்லன், பட் மனசில் நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப சாஃப்ட் டைப்பு, ரொம்ப க்ளோஸு. படம் ஸ்டார்ட் பண்ணது முடிக்கிற வரைக்கும் என் கூடவே இருந்து பயங்கர சப்போர்ட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து சதீஷ். இல்லை, வில்லன் ஃபஸ்ட்டு படமா? ஆ, வில்லனுக்கு ஒரு ஃபஸ்ட்டு படம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு சேஃபில் வந்தார். ரெண்டாவது வர சொல்ல படம் முடிய சொல்லலாம் வேற எல்லா ஸ்பேஸ்க்கு வந்துட்டார். ரெண்டாவது படம் பண்ணுறதுக்கு வந்தார். அவர் ஆக்டிங் வச்சுருவாங்க, ஆக்டிங்லாம் டார்மராக இருக்கும். என்னன்னா சொன்னால் டக்குன்னு அப்டேட் ஆகிடுவார். அவரே கொஞ்சம்னா எமோஷனல் ஆவார், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பார் அவர் தான். பட் ஆனால் அதை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஷார்ப்பாக பிடிச்சோம் அவ்வளோ நல்லா பண்ணியிருப்போம். ஹீரோ 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 ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போதே ஓகே கதை நல்லா இருக்கு கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக பண்ணி கொடுத்தாப்ல படத்துலாம். ஹீரோயின் பற்றி சொல்லணும்னா நல்ல டைப்பு, நல்ல கேரக்டரு. அவங்களும் அதே மாதிரி தான் படம். நான் இது எல்லாமே சொல்லுவாங்க நிறைய பேர், டேட்டு வச்சு டேட்டு வச்சு தான் ஹீரோயின் வருவாங்க, டேட்டு கொடுத்தா தான் வருவாங்க அப்படின்னு. எங்கள் ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது. நான் எந்த டைம் கூப்பிட்டாலும் எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க, நடிச்சு கொடுத்தாங்க. அதனால அந்த மாதிரி ஹீரோயின் கேரக்டர்லாம் வந்து வளரணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக வளருவாங்க. நீங்கள் வீரபுரம் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பேசும்போது எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா பண்ணி கொடுத்தாங்க, நல்ல ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. ஹீரோயின் போகிற படத்தெல்லாம் ஃபஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க, இந்த படத்தில் எப்படி ஃபஸ்ட்டாக இருக்காங்க, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருக்காங்க? இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருப்பாங்க, செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சீன் மட்டும் தான் வருவாங்க. அதெல்லாம் அவ்வளோ தான். அதை ஃபஸ்ட் ஹாஃப்பும் செகண்ட் ஹாஃப்லையும் கொஞ்சம் தான் வந்திருப்பாங்க, ஆனால் நல்லா வந்திருப்பாங்க. நல்லா பண்ணி கொடுத்துருக்கேன். இல்லை, படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பியூட்டிஷியன், அவங்க ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருப்பாங்க. அந்த பியூட்டி பார்லருக்கு ஆப்போசிட்டில் தான் ஹீரோ வந்து ஃபோட்டோ வச்சுருப்பாரு. அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு கட்டாயம் இதை ஓபன் ஆரம்பிச்சுக்கோங்க. இது உண்மையான ஸ்டோரி. ரியல் ஸ்டோரி தான். எங்கள் ஊரில் நடந்த ஒரு விஷயம். அது மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அந்த படத்தை பண்ணியிருக்கேன். கேமராமேன் சொல்லுங்கள். கேமராமேன் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து இது தேவையில்லை அப்படின்னு ஒரு விஷயம் கூட நாங்கள் தெரிய மாட்டார். எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். ஒரு ஷார்ட்டும் நல்லா பியூட்டியாக பண்ணுவார் கேமராமேன். நல்ல டைப் மியூசிக் டைரக்டர். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கிட்ட மாட்டி தெரியாது. ஏன்னா ஆரம்பத்துலேயும் சரி முடிய வரைக்கும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 300-400 டியூன் போட்டிருப்பாங்க என் படத்துக்காக. அதையும் நான் கொடுத்த டார்ச்செல்லாம் தாங்கிட்டு ஒரு படத்தை அழகாக அந்த சாங்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மியூசிக் டைரக்டர். என்னென்ன ஸ்பாட்டில் சார் மூவி? செங்கல்பட்டில் வீராபுரிலே கொஞ்சம் எடுத்தது. அதுக்கப்புறம் மதுராந்தகம், திருவிகுன்றம், சென்னை, ஒரு 4-5 ஏரியாவில் சுற்றி வச்சுருக்கோம். திருப்பி கருத்து சொல்கிற படமா இல்லை ஆக்ஷன், ஃபுல் ஆக்ஷன்? கருத்து தான், ஃபுல் ஆக்ஷன் இல்லை. அந்த கருத்து சொல்ல போய் தான் நிறைய ஆக்ஷன் வந்துருக்கும். அந்த படத்தில் ஒரு 5 ஃபைட்டு வந்திருக்கு. நீங்கள் கஷ்டப்பட்டு எடுத்த ஃபைட்டு? கஷ்டப்பட்டு எடுத்த ஃபைட்டு அவர் நண்பர்கள் அடிச்சுட்டு வருவார். அவங்க கூடவே இருந்தார் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸு. அந்த 4 பேர் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் ஆப்போசிட் ஆகிடுவார். அவர் வந்து கூடவே அந்த நம்பர் அடிச்சுட்டு வார். அதனால் ஹீரோ போய் கேட்க போவார். அப்போது அவர் கூட இருந்த ஆளுக்கெலாம் வந்து ஒரு மலைமேட்டில் சரக்கடிச்சிருப்பாங்க. அப்போது அவருக்கு ஆப்போசிட்டாக வந்துடுவாங்க. அப்போது நடக்கிற ஃபைட் தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தது. ஏன்னா எல்லாமே மலை கல் மேலே தான் பிறந்து கொண்டு கீழே வந்திருக்காங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண ஃபைட்டாக இருந்தாங்க. ஓகே ஓகே தேங்க்யூ.